அரசாங்கம் எதையும் சரியா கையாளல அப்படின்றதுனால தானே வித்து இந்த மாதிரி சாவை ஏற்பட்டுச்சு. இப்போ இது கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம்னு பேசுறாங்க, இது விஷச்சாராயம். இதுல வந்துட்டு அரசியல் தலையீடுகள் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா மறைக்கப்படுகிறது. இந்த லாபத்துல வந்துட்டு பங்கு பெறக்கூடியவன் ஒரு அரசியல்வாதி இல்லாம அது நடக்குமா? இல்ல அவங்களுடைய அரசியல்வாதிகள் ஈடுபடாமல் காவல்துறை கையை கட்டிட்டு வேடிக்கை பார்க்குமா? நாங்கெல்லாம் கட்டிங் தராம ஒண்ணு இங்க காட்சி கட்டல அப்படின்னு சொல்லக்கூடிய கள்ளச்சார வியாபாரிகள் ஏராளம். அது அதிமுக ஆட்சியில் இல்லாதிருக்குதா? அரசாங்கம் டாஸ்மாகுடைய நிர்வாகத்துடைய சீர்கேடுங்கிறது வந்து மக்களை கலாச்சாரம் நோக்கி தள்ளுறதுக்கான ஒரு வழியா இருக்கு. டாஸ்மாகில் விற்கக்கூடிய சரக்கினுடைய குவாலிட்டி அப்படின்றதும் கேள்விக்குரியது. உங்களுக்கு தேவை உங்கள் வருவாய், வருவாய்க்காக இந்த மக்களை பலியிடுறதுக்கு வேற வழி இல்லாத தான் அங்கே போகிறாங்க. அப்போ நீங்கள் அனுப்பி விட்ற மாதிரி தான் அது ஆகுது. அவர் உள்ளபடியே இயல்பு சொல்கிறாரா, நடவடிக்கையை சொல்கிறாரா, காவல்துறையினுடைய திறனை சொல்கிறாரா, இல்லை தமிழக அரசையே போட்டு கொடுக்குறாரா, ஒன்றுமே புரியலை. இவர் தான் பொறுப்பு, டிஜிபி தான் பொறுப்பு. இதெல்லாம் திறந்து விட்டுட்டு இந்த சாராயக்கடையை திறந்து விட்டுட்டு அதன் மூலமாக வாழ்விழந்த ஒரு விதவையாக ஒரு பெண்ணு கண்ணீர் சுத்தக்கூடிய அந்த கண்ணீரை நான் பார்க்க நான் தயாராக இல்லை, எனவே கடையை திறக்க மாட்டேனார். அதான் மதுவிலக்கு தொடர்பாக அண்ணா எடுத்த ஸ்டாண்டு. இன்னைக்கு எடுப்பீங்களா? ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு, தென்னிந்தியாவின் ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பிரச்சாரங்களில் அந்த வாசகங்களை பயன்படுத்தியிருந்தார். நடைபெற்று 5 வருடங்கள் ஆயிடுச்சு. இதற்கு மேலே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக மக்கள் போறான்னா இப்படிப்பட்ட நிலையத்தான் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனால் ஒரு விசாரணை கமிஷன் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறது அர்த்தம். என்ன ஆனாலும் காவல்துறையை நான் காப்பாற்றுவோம். காவல்துறை ஒன்றும் தனிச்சையாக முடிவெடுத்து செய்ய போகிறதில்ல. அப்படியே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்சாஸை வச்சு சுடுறாங்களே, அது மக்களை நோக்கி திருப்பக்கூடிய ஆயுதம் தானா? காரணமானவர்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்தவில்லை என்றார் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் ஏற்படும். தமிழ் முன்னேர்களுக்கு வணக்கம். என்று நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள், வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக சார்பில் ஒரு பேரணியை நடத்தி அதன் தொடர்ச்சியாக வந்து ஆளுநரை சந்தித்து ஒரு புகார் பட்டியலை கொடுத்துருக்காரு. திமுக ஆட்சி தொடர்பாக புகார் பட்டியலை கொடுத்துருக்காரு. அதில் மிக முதன்மையாக வந்து அவங்க குறிப்பிட்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். இந்த விவகாரம் அப்படிங்கிறது அரசியல் உள்நோக்கம் கொண்டதா அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை உண்மையிலே வந்து பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கான ஒரு முயற்சியாக எடுத்துக்கிறது? இல்லை, எதிர்கட்சிகள் செய்யக்கூடியது ஆளுங்கட்சி செய்யக்கூடியதில் அரசியல் உள்நோக்கம் இருக்குமானா? அது எல்லாத்தும் இருக்கவே இருக்காது, அது வேறு. ஆனால் அந்த குற்றச்சாட்டு உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழல் அப்படி தான் இருக்குது. இப்போ இது கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம்னே பேசுகிறாங்க, இது விஷச்சாராயம். முதல்ல அடிப்படையில் இது காய்ச்சின சாராயம்லாம் கிடையாது அப்படின்னு நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துட்டு மிதையில் மெத்தனாலை கொண்டாந்துட்டு மிதையில் ஆல்காலை கொண்டாந்துட்டு கலந்து அதில் தண்ணீரை கலந்து அதை 1:3 அதன் மூலமாக விற்று அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அதை மரணம் வரைக்கும் போய் இது இவ்வளோ பேர் செத்துருக்காங்க. இது வரைக்கும் 23-24 பேர் செத்து போயிட்டாங்க. ஆக அது யதார்த்தந்தான், அதை ஒழிக்கணும். ஒழிக்கிறது அப்படின்னு வரும்பொழுது வந்துட்டு இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னம்னா, இவர் தான் வந்துட்டு பண்ணார், இவர்கிட்ட இருந்து தான் இவங்க வாங்கினாங்க, வாங்கி தான் அதை கலந்தாங்க, இவர் விற்றார் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. இதில் வந்துட்டு அரசியல் தலையீடுகள் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா மறைக்கப்படுகிறது. அது திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ எந்த ஆட்சியோ இருந்தாலும் சரி, அரசியல் தலையீடு இல்லாத இவ்வளவு பெரிய அளவிற்கு இப்போது 150 ரூபா ஒரு லிட்டர் வாங்கிறத அது 1:2 தண்ணி கலந்து 3 லிட்டர் ஆக்கி ஒரு 100 ml 40-50 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா, அதில் எவ்வளோ லாபம் வருதுன்னு பாருங்கள். அப்போ இந்த லாபத்தில் வந்துட்டு பங்கு பெறக்கூடியவன் ஒரு அரசியல்வாதி இல்லாமல் அது நடக்குமா? இல்லை அவங்களுடைய அரசியல்வாதிகள் ஈடுபடாமல் காவல்துறையை கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்குமா, அல்லது காவல்துறையும் அதோடு சேர்ந்து ஒரு பங்கு வாங்கிட்டு இது அனுமதிக்காமல் இருந்திருக்குமா? அப்போ இந்த நெக்ஸஸ் இதைத்தான் நான் அடிக்கடி வலியுறுத்திக்கிட்டே வரேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கே ஒருத்தன் செய்கிறான், எங்கே ஒருத்தங்கிட்ட இதை வாங்குகிறான், இவன் இவன் விற்கிறான், இது வாங்கி குடிச்சவங்க செத்து போயிட்டாங்க, இப்படின்னு கதையை முடிச்சிடக்கூடாது, கேஸை முடிச்சிடக்கூடாது. இது எப்படி சாத்தியம் வச்சு? அப்போது உள்ளூர் காவல் நிலையம் மட்டும்தான் இதுக்கான ஆதாரம் அப்படிலாம் கிடையாது, இல்லை மாவட்ட கா இல்லை, இதெல்லாம் வந்துட்டு பெரிய லெவலில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ என் நாட்டம் வாழ்க்கையில் இது எவ்வளோ பார்த்துருக்குறோம். நாங்கள்லாம் கட்டிங் தராமல் ஒன்றும் இங்கே காட்சி கட்டல அப்படின்னு சொல்லக்கூடிய கள்ளச்சார வியாபாரிகள் ஏராளம். அது அதிமுக ஆட்சியில் இல்லாதிருக்குதா? இப்போவும் தான் இருக்குது. ஆனால் எப்போ தான் தடுக்கிறது? தடுக்கணும்னா இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மரணத்தை எல்லாம் வச்சு இப்போ தான் ஒரு வழியாக ஒழிச்சு கட்டுறது அப்படின்னு முடிவெடுத்தோம் அப்படின்னு ஒழிச்சு கட்டணும். ஒழிச்சு கட்டும்போது தண்டிக்கணும், யார் யாரெல்லாம் இதில் வந்துட்டு ஈடுபட்டாங்க
புறத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அது வாக்குமூலங்களை வச்சு தான் அதை நிரூபிக்க முடியும். அப்படியெல்லாம் வச்சு பண்ணால் தான் இதை ஒழிக்க முடியுமே தவிர முடியாது. அந்த அடிப்படையில் இது உடனே சிபிஐ விசாரணை நடத்தினா சரியாக போயிடும், அதெல்லாம் சும்மா ஒரு தமாஷு. இங்கே இருக்கக்கூடிய சிபிசிஐடினுடைய விசாரணையிலே எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இவங்க சிபிஐ விசாரணைன்னு சொல்லி போஃபோர்ஸ் பீரங்கி பேர ஊழல் வழக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது நமக்கு. அதில் மட்டும் இல்லையா, ஜெராக்ஸ் தந்து கொடுத்த சிபிஐ தானே இது. எனவே அதெல்லாம் சும்மா பேச்சு. இவங்களுக்கு என்ன எதுவாக இருந்ததுனாலும் இந்திய ஒன்றிய அரசுக்கிட்ட போய்ட்டு அந்த அடிமை புத்தி. அது இவங்க திமுக செய்யும் போது சிபிஐ விசாரணைன்னு தான் சொன்னாங்க இவங்களும். இவங்க ஒன்றும் மாற்றி ஒன்றும் சொல்லலை, இவங்களும் அதே தான் செஞ்சாங்க. இவங்களும் ஆளுநர்கிட்ட தான் போய்ட்டு மனுவை கொடுத்தாங்க, இவங்களும் அதே தான் செஞ்சாங்க. ஸோ இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு பொது நலன் இதில் இருக்குதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இது தொடர்பாக ஒரு ஆழமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதை எடுப்பார் முதலமைச்சர் அப்படின்றது மக்களினுடைய எதிர்பார்ப்பு. சம்பவம் நடைபெற்ற உடனே வந்து 10 லட்சம் ரூபாய் அறிவிச்சுட்டு முதலமைச்சர் நேரில் போகிறார். 10 லட்சம் ரூபா அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டது, நேரில் போனது தப்பு அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அரசாங்கம் சரியாக இதை கையாண்டுருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா, இல்லை அவங்க வந்து கொஞ்சம் இதை பதட்டத்தோடு தான் ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? அரசாங்கம் எதையும் சரியாக கையாளலை அப்படின்றதுனால தானே வித்து இந்த மாதிரி சாவை ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிறகான நடவடிக்கைகள்லாம் சரியாக இருக்குது. பிறகான நடவடிக்கை வந்துட்டு எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா, நாங்கள் அக்கறை காட்டுறது தான், அக்கறை காட்டக்கூடிய நடவடிக்கை தான். அதில் தான் 10 லட்சம் ரூபா, நான் அந்த 10 லட்சம் ரூபா அறிவித்ததெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் ஒரு பெருசாக முரண்படலை. அவங்க ஒன்றும் சாவரத்துக்காக ஒன்றும் போய்ட்டு குடிக்கலை. அவங்க அவங்களுடைய உடல் அசத்தியை தீர்றதுக்கு தான் போய் குடிக்கிறாங்க. அதே அங்கே கல் காட்டை திறந்துருந்துச்சு இல்லாட்டி கல் இறக்கி விற்கிறாங்க அப்படின்னோம்னா அங்கே தான் போயிருப்பாங்க. அவங்க போய்ட்டு குடிச்சிட்டு போய்ட்டு படுத்து தூக்கிட்டு மறுநாள் கத்தில் வேலைக்கு போகிறவங்க தான் அவங்க. எனவே அவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்ததுனா அரசாங்கம் தடுக்க தவறியதற்காக அது கட்டக்கூடிய ஃபைன் அப்படின்னு கூட வச்சுக்கிடலாம். அதே மாதிரி முதலமைச்சர் போய் பார்த்ததெல்லாம் நான் தவறுன்னு சொல்ல வரல. அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை கடந்த காலத்தை நினச்சிக்கிட்டு நிற்கிறத விட நிகழ்காலத்தில் நிகழ்ந்த ஒன்றுக்காக எப்படிப்பட்ட நடவடிக்கை இந்த அரசு எடுக்குது அப்படின்றத பார்க்கணும். அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேன் அந்த நெக்ஸஸ், அது யார் யாருன்னெல்லாம் ஆராய்ஞ்சு அது பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு அரசியல் தலையீடு இல்லாமல் இதெல்லாம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. எந்த தைரியம் அவங்ககிட்ட வருது? இன்னொரு காப்பாற்றுவார்ன்றதுனால தான் இதை விற்கிறான் ஒருத்தர். அப்போ இதெல்லாம் வந்துட்டு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? எனவே அதை தான் பார்த்து இவங்க வந்துட்டு களை எடுக்கணும். டிஜிபியோட அறிக்கை, தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தை நாங்கள் ஒழிச்சிட்டோம், சாராயம் காய்ச்சுறதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாத்தையும் நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிறார். ஆனால் இந்த வருஷத்தில் மட்டும் 2.5 லட்சம் பிடிபட்டுருக்குது அப்படிங்கிறார். இன்னொன்று, இந்த சம்பவத்துக்கு பிறகு வந்து 2 நாளில் 25,000 மட்டும் நாங்கள் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறார். அப்போ ஒரு முரண்பட்ட ஒரு அறிக்கையை அவர் கொடுக்குறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. நிச்சயமா அவர் உடனடியே இயல்பு சொல்கிறாரா, நடவடிக்கையை சொல்கிறாரா, காவல்துறையினுடைய திறனை சொல்கிறாரா, இல்லை தமிழக அரசையே போட்டு கொடுக்குறாரா, ஒன்றுமே புரியலை. இவர் தான் பொறுப்பு, டிஜிபி தான் பொறுப்பு. சாராயமே இங்கே கள்ளச்சாராயமே இல்லைனா எங்கேருந்து இதெல்லாம் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பிடிபடவே இல்லை. நம்ம நீங்கள் சொல்கிறது நீங்கள் முரண்னு சொல்கிறீங்க, எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிரிப்பாக இருக்குது. என்னடா அது இந்த மாதிரி இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் இவ்வளோ வழக்கு போட்டேன், இவ்வளோ பேரை பிடிச்சேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ குவான்டிட்டியை பிடிச்சேன்னா என்ன அர்த்தம் இல்லையா? ரெண்டாவது இந்த அமரன், அமாவாசை, ரவி போன்றவர்கள் இவங்க கிடையாது, இவங்களாம் விற்கிறவங்க. யார் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, யார் பின்னாடியில் இது நடக்குது சொல்லுங்கள். அமரனுக்கும் டிஎஸ்பிக்கும் எஸ்பிக்கும் தொடர்பு இருக்க போகிறதில்ல, அமாவாசைக்கும் அந்த மாதிரி இருக்க தொடர்பு இல்லை. அவங்களுக்கு அதிகபட்சம் தெரிஞ்சதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனாக தான் இருக்கும். இதையும் தாண்டி இது எப்படி உள்ளே வந்துச்சு, எந்த இடத்துல பாண்டிச்சேரியிலேருந்து உள்ளே வந்துச்சு, எப்படி உள்ளே வந்துச்சு, எவ்வளோ நாளாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் சொல்லணும். மாநகரத்தில் தான் பாண்டிச்சேரிக்கே போச்சு அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறோம். இருக்கலாம், அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சி தான் நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே பண்ணணும். ஏன்னா தங்களுக்கு அலர்ட்டான ஒரு கெமிக்கலை வந்துட்டு நல்ல விலைக்கு விற்று காசு பார்க்குறதுல இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் சம்மந்தம் இருக்காதா, லாஸ் இருக்காதா? ஆசை தானே எல்லாத்துக்கும் அடிப்படை. அந்த இடத்துலேருந்து நடந்திருக்கலாம் அது. எனவே தீர விசாரித்து எல்லாரையும் பிடிக்கணும். எந்த அடிப்படையில் அவங்க விற்கிறாங்க, நான் வந்தால் காப்பாற்றிக்கிறேன், நம்ம ஆட்சி தானே ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லாமல அதெல்லாம் நடந்திருக்கும் இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இது நம்மளால் யோசிக்க முடியுது. இந்த அரசு யோசித்து அந்த ஆங்கிளில் யார் யாராக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி இந்த வழக்கில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா தான் இன்னொன்று நடக்காது. புரியுதுங்களா? நீங்கள் ஏன் கல் விற்பனையை தடுக்கிறீங்க? கல் விற்பனை வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு டாஸ்மாகில் விற்பனை ஆகாது, குறையும். குறைஞ்சா அவங்களுக்கு வரி வருவாய் குறையும் அதானே. ஆனால் இதில் உயிர் பலியானது தானே இவங்க, இதை நம்ம மறந்துட முடியாது. இது இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விடயம். அப்போ என்ன அப்படின்னா பழக்கத்துக்கு ஆட்படுத்திருக்கேன் மக்களை. இப்போ குடிக்க வர்றாங்க, இதை பயன்படுத்திட்டு அவங்க விற்கிறாங்க. விற்கும்போது இந்த மாதிரி நல்ல போதை ஏறுறதுக்கு தேவையானது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சேர்த்துடுறாங்க, செத்து போகிறாங்க.
அப்போ இதை எங்கேருந்து நீங்கள் நிறுத்துவீங்க? முழுமையாக நிறுத்த கட்டி இது நடக்காது. அரசாங்கம் டாஸ்மாகுடைய நிர்வாகத்துடைய சீர்கேடுங்கிறது வந்து மக்களை கலாச்சாரம் நோக்கி தள்ளுறதுக்கான ஒரு வழியாக இருக்குது. அரசாங்கமே இதை மறைமுகமாக ஊக்குவிக்குது, இல்லை அதுக்கான வழிவகைகளை செய்து நடத்துகிறதா? தாராளமாக சொல்லலாமே. இப்போ அவங்களுடைய ஏழை எளிய மக்களுக்கு வந்துட்டு ஒரு 50 ரூபா செலவு பண்ணுவாங்க, 60 ரூபா செலவு பண்ணுவாங்க. கள்ளாக இருந்ததுன்னா அது சாத்தியம். நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டாஸ்மாக் கடைக்கு வந்துட்டு 150 ரூபா 160 ரூபா கொடுக்க முடியுமா? முடியாது. ரெண்டாவது என்ன, டாஸ்மாக் சார் குடிக்கிறதுனால தான் இன்னும் பாருங்கள் பயங்கரமான டேமேஜ். இது இன்ஸ்டண்ட்டு மரணம், அது கொஞ்சம் நாள் கழித்து அது மரணம். இங்கே தமிழ்நாட்டில் விளம்பர தேவைகள் நிறைய, அந்த கணக்கு தனியாக எடுக்கப்படணும், எடுத்தால் தான் தெரியும். இது நம்ம நீண்ட காலமாக சொல்லிக்கிட்டே வரோம். அப்போ என்ன அப்படின்னா, அந்த மக்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு போதைப் பொருள் இயற்கையாக உற்பத்தி ஆகுது. கல் குடித்தா படுத்து தூங்க போகிறான், சாப்பிட போகிறான், படுத்து தூங்க போகிறான். அதற்கான சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புன்றது ஒரு சாதாரண அளவில் பண்ணிடலாம். ஆனால் உங்களுக்கு தேவை உங்கள் வருவாய், வருவாய்க்காக இந்த மக்களை பலியிடுறதுக்கு வேறு வழி இல்லாத தான் நாங்கள் போகிறாங்க. அப்போ நீங்கள் அனுப்பி விட்ற மாதிரி தான் அது ஆகுது. புரியுதுங்களா? அப்போது குடிக்கிறது ஒரு உரிமை சார்ந்த ஒரு விடயமாக போச்சு, விற்கிறது உங்களுடைய வருவாய் சார்ந்த ஒரு விடயமாக போச்சு. அதை நல்லா திறந்து விட்டுட்டு பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அவங்க பார்த்து இறக்குற கல்லை வந்துட்டு பணங்களோ தன்னங்களோ குடிச்சிட்டு போய் அவங்க கடக்க போகிறாங்க. எப்படியா இருந்தாலும் அது நடக்க தான் போகுது. அப்போ ஆனால் அது வந்துட்டு மட்டும் ரைடு பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டுருங்க. இன்னொரு பக்கத்தில் இது மட்டும் நடந்துக்கிட்டே வருது. இந்த கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் இது நடந்துக்கிட்டே வருது. அவங்க தானே வந்து குடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க. ஆனால் அந்த மக்கள் சாகிறதுக்காக வந்து குடிக்கலை, அதுதான் என்னோடய கன்டென்ஷன். எனவே அவங்களுக்கான வசதியை நீங்கள் விட்டுருங்க, உங்களுக்கான டாஸ்மாக நீங்கள் வச்சுக்கோங்க. நல்லா பாரோடு வச்சு நீங்கள் தாராளமாக வச்சுருங்க. ஆனால் அந்த மக்களுக்கான தேவையை நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவிற்கு கள்ளு கடையை திறந்து வச்சுருக்கு, சரியாக போச்சு. கள்ளச்சாராயம் இல்லாத மாநிலமே கிடையாது. நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் கள்ளச்சாராயம் இருக்குது. அது ஆந்திராவாக இருந்தாலும் சரி, கேரளாவாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் அது உழைக்கும் மக்கள் தான் வந்து குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு படுத்து கிடந்துட்டு மறுநாள் வேலைக்கு போகிறாங்க. அந்த போதையும் போதைக்கு அப்புறம் அவங்க சாப்பிட்ற சாப்பாடும் எடுத்துக்கிற தூக்கமும் தான் வந்துட்டு அவங்களுடைய மறுநாள் கத்தர வேலைக்கானது போடுது. 12 மணி நேரம் வேலையெல்லாம் செய்யக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க, ஏழை எளிய மக்கள்லாம். அவங்களெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அப்போது இது வந்துட்டு ஏதோ தமிழ்நாட்டு ஸ்பெசிஃபிக்கெலாம் அது ஒன்றும் கிடையாது. எல்லா இடத்துலையும் தான் அது இருக்குது, மரணங்கள் எல்லா இடத்துலையும். ஆனால் இந்த விஷச்சாராயன்ற வரும் பொழுது இதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஒரு சிஸ்டத்தை தன் கையில் வச்சிட்ருக்கக்கூடிய போலீஸை கையில் வச்சிட்ருக்கக்கூடிய ஒரு அரசிற்கு சாத்தியமே. டாஸ்மாகை சுற்றி அவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்து சொல்ல முடியுது. இன்னும் சொல்லப்போனால் வந்து எதிர்கட்சிகள் ஊடகங்கள் குற்றச்சாட்டுறதை விட ஆளுங்கட்சியில் அமைச்சராக இருந்த அப்போதைய நிதியமைச்சராக இருந்த பிடிஆரே வந்து சொல்கிறார், கிட்டத்தட்ட அரசுக்கு வரும் வருவாய்க்கு இணையாக வந்து பேரலலாக வந்து வருமானம் டாஸ்மாக் வருது, நடக்குது. ஆனால் அது அரசாங்கத்துக்கு வரல, 20,000 கோடி கிட்ட வந்து கலால் வரி வந்து அரசாங்கத்துக்கு வரல, ஆனால் டாஸ்மாகில் அது சேல்ஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை சொல்கிறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 இடங்களில் நீங்கள் எடுத்துங்க. டாஸ்மாக்கு விற்பனை நேர்மையாக நடந்துச்சு அப்படின்னா வரி அரசுக்கு கிடைக்க போகுது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னம்னா, டாஸ்மாக் வந்துட்டு வாங்குகிறாங்களே தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் எந்தெந்த கம்பெனிகிட்டேருந்து வாங்குதோ அந்த கம்பெனிகள்கிட்ட இருந்துட்டு வரி கட்டாமலேயே வரக்கூடிய சரக்கு இதே டாஸ்மாகில் ஒரு கட்டத்துக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு விற்கப்படுறதன் மூலமாக அதை அதே வரைக்கு விற்று வரியோடு சேர்ந்து என்ன வரையோ அந்த வரைக்கு விற்கிறதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய். அது இல்லாத 10 ரூபா குவார்டருக்கு, 20 ரூபா ஆஃபுக்கு, 40 ரூபா ஃபுல்லுக்கு அப்படின்னு சொல்லி விற்கக்கூடியது ஒரு இதெல்லாம் வந்துட்டு கட்சிக்காரனை வச்சு சம்பாதிக்கிறது. இதெல்லாம் இல்லை அப்படின்னம்னா கட்சிக்கார கட்சியே இருக்காது. அவன் வந்துட்டு வேலை செய்யணும், நாளைக்கு பந்தல் போடணும், நாளைக்கு அவன் பொதுக்கூட்டம் நடத்தணும், எந்த பணத்தில் பண்ணுறான்? மின்சாரம் பொது மின்சாரத்தில் கொக்கி போட்டுடலாம், மற்றதெல்லாம் எங்கேருந்து அந்த பணம் வருது? இங்கேருந்து தான் அந்த பணம் வருது. இது திட்டங்களின் மூலமாக நம்ம வந்துட்டு ஒதுக்கீடு செய்யக்கூடிய ஒரு நிதி, அதை அப்படியே பில்லை போட்டு திருட்டு போடுது. இதெல்லாம் மாறவே மாறலை, மாறவும் மாறாது. ஏன்னா மக்களே மாறலை. 1000 ரூபா கொடுத்தா நான் ஓட்டு போட தயார்ன்ற அளவுக்கு இருக்கிறாங்க மக்கள். 500, 1000 போதும். புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் மாறவே மாறாது. இப்படியான ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? இதில் வந்துட்டு சார அந்த அந்த டாஸ்மாகில் விற்கக்கூடிய சரக்கினுடைய குவாலிட்டி அப்படின்றதும் கேள்விக்குரியது. அது வரி கட்டுறதோ வரி கட்டாததோ அதுவே கேள்விக்குரியது. அது அந்த அளவுக்கு குடலை பாதிக்குது. நிறைய பேர் செத்து போகிறாங்க, கணக்கிலே வர்றதில்ல. குடிச்சிட்டு செத்தான் அப்படின்னு குடித்தவன் எங்கே சாப்பிட்றான்? வெளிநாடுகள்லாம் இல்லை, உள்நாடுகளில் இல்லை, புதுச்சேரியில், இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் அப்படி ஆகுது. எப்படி
மாதிரி பல கேள்விகள் இருக்கு. ரொம்ப மனிதாபிமான ஆழ்ந்த மனிதாபிமானத்தோட பார்த்தோம்னா, இல்லாட்டி அண்ணாவனுடைய பார்வையில் பார்த்தோம்னா, இதெல்லாம் திறந்து விட்டுட்டு இந்த சாராய கடையை திறந்து விட்டுட்டு அதன் மூலமாக வாழ்விழந்த ஒரு விதவையாக ஒரு பெண்ணு கண்ணீர் சுத்தக்கூடிய அந்த கண்ணீரை நான் பார்க்க நான் தயாராக இல்லை, எனவே கடையை திறக்க மாட்டேனார். அதான் மதிவிலக்கு தொடர்பாக அண்ணா எடுத்த ஸ்டாண்டு. இன்றைக்கி எடுப்பீங்களா? இன்றைக்கி இருக்கிற ஆட்சி எடுக்குமா? இதுதான் முக்கியம். அப்போ இந்த இடத்துலேருந்து நீங்கள் பாருங்கள், இதுலேருந்து ஊழல் பெருகுது தான், ஏகப்பட்ட பணத்தை கொள்ளை அடிக்கிறாங்க தான். ஒன்று மணல் கொள்ளை, மது கொள்ளை, திட்டக்கொள்ளை, அதுக்கு ஒரு கொள்முதல்லே கொள்ளை. மூட்டைக்கு 40 ரூபா விவசாயிகிட்ட கண் முன்னாடி அடிக்கிறாங்க, கண்டுக்காமலே இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது இல்லாத டெண்டர் கொள்ளை இருக்குது. இவ்வளவு கொள்ளையும் நடக்கக்கூடியதில் என்ன ஆட்சி மாற்றம் வந்துட்டு காட்சி மாற்றத்தை மாற்றிச்சு? அதே தான், காட்சிகள் மாறவில்லை, ஆட்சிகள் மட்டுமே மாறி இருக்கின்றது. வருத்தப்படத்தக்க ஒரு விடயம்தான். நம்ம மோடி அப்படின்னும்போது இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாசிச கூட்டம் அப்படின்றதுனால எதிர்க்கிறோம், அதனால் ஓட்டை போட்டுட்டோம். மற்றபடி மற்ற எல்லாம் மாறல, இப்படி தான் இருக்குது. முதல் முறையாக 2 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து நேற்றைக்கு முன்னாள் அமைச்சர்கள் கேபி அன்பழகன் மற்றும் சி விஜயபாஸ்கர் மேலே வந்து சார்ஜ்ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 81 கோடி ரூபாய் வந்து கணக்கு சொல்லப்படுது, வருமானத்துக்கு அதிகமாக சொதுசித்தாங்க அப்படின்னு. முதன்மையாக இவங்க வச்ச குற்றச்சாட்டுகள் வந்து அன்றைக்கு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சராக இருந்த இபிஎஸ் ஓபிஎஸ் மேலே தான். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை, ரைடும் நடவடிக்கை போகலை அப்படிங்கும்போது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப நல்லா சொல்லணும் அப்படின்னோம்னா, அரசுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் பெஷாது இருக்குது. அதற்கு ஒருவேளை இந்திய ஒன்றிய அரசனுடைய அழுத்தமாக காரணம் என்னெல்லாம் ஒன்றும் தெரியல. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மீது இருக்கக்கூடிய அந்த சொத்து குவிப்பு, எஸ்பி வேலுமணி மேலே சொத்து குவிப்பு, இவர் மேலே பன்னீர்செல்வத்து மேலே இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு, எல்லார் மேலேயும் இருக்குது. அடி கொள்ளை அடித்தாங்க, ஆனால் இவங்க பெசாது இருக்கிறாங்க. நான் ஒன்று சொல்லுவேன், 2001 செல்வி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க, 91 ஆட்சிக்கு வந்தாங்க. 94-96 சரியான ஊழல் நடந்துச்சு. 96 இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, கேஸெல்லாம் போட்டாங்க, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 2001 மறுபடியும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வராங்க. ஆனால் 2006 வந்துட்டு இவங்க ஆட்சிக்கு வந்தபோது கேஸே போடல. காரணம் என்னென்னா, அதே ஊழல் வெட்டி விட்ட அதே இது இவங்களுக்கு இதாகுது. ஏன்னா 96 நடவடிக்கை எடுத்து, அதனால் 2001 ஜெயலலிதா வந்து இவங்களால் தோற்கடிக்க முடியலை. ஊழல் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க இந்த நாட்டிலே, ஊழல் ஒரு பிரச்சனை கிடையாது, தேர்தல் பிரச்சனையே கிடையாது. ஆனால் 96 வரைக்கும் எடுத்த நடவடிக்கைக்காக மறுபடியும் 2001 திமுக ஜெயிச்சிருக்கணும், ஜெயிக்கல, தோற்று போச்சு. அதனால் என்ன, அடுத்தபடி அவங்களும் ஊழல் பண்ணிட்டு போனாங்க, அதே வேளை இவங்களும் ஊழல் பண்ணிட்டு போனாங்க. அதனால் இன்றைக்கி மணல் கொள்ளை எந்த அளவுக்கு போச்சுன்னா, ஒரு விஏஓனோட உயிரை பறிக்கிற அளவுக்கு போச்சு. அப்போ மணல் கொள்ளை, மது கொள்ளை, டெண்டர் கொள்ளை, இப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் கொள்ளை இல்லாத இடமே இல்லை. கொள்ளையின் கொள்ளை அப்படியே நாடு அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு விவகாரத்தில் வந்து உயிரிழந்தவங்களுக்கு நீதி பெற்றுக் கொடுப்போம் அப்படிங்கிற விஷயம்தான். 2019 தேர்தலையும் சரி, 2021 தேர்தலையும் சரி, அதுதான் வந்து பிரதான முழக்கமாக வச்சுருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால், தென்னிந்தியாவின் ஜாலியன் வாலாபாக் அப்படின்னே வந்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் வந்து பிரச்சாரங்களில் அந்த வாசகங்களை பயன்படுத்தியிருந்தார். நடைபெற்று 5 வருடங்கள் ஆயிடுச்சு, நேற்றைக்கு கூட 5 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. அறிக்கை வந்தும் கிட்டத்தட்ட 1 ஆண்டுக்கு மேலே ஆக போகுது. இன்னும் வந்து இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படிங்கிறத தாண்டி வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மீது சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் ஏற்கலை, அதை மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேபினெட் முடிவு எடுத்திருக்குது அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறது? அதிகாரிகள் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள், அதிகாரிகள் யாருடைய உத்தரவுக்கிணங்க அவர் செயல்பட்டுதார்கள் என்பதை பற்றி விசாரிக்கவில்லை. ரெண்டாவது, இதனால் வந்துட்டு இந்த அளவிற்கு நடவடிக்கை எடுத்த அதிகாரிகள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இது மாதிரி துப்பாக்கிச்சூடு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சாதாரணம்தான். இதற்கு மேலேயும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக மக்கள் போகிறான்னா இப்படிப்பட்ட நிலையைத்தான் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும், ஆனால் ஒரு விசாரணை கமிஷன் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறதா அர்த்தம். இப்போ நாளைக்கு இதே மாதிரி தான் வந்துட்டு பரந்தூர், ஏகாட்டூர் இந்த மக்களுக்கு எதிராகவும் நீங்கள் செய்வீங்களா? இல்லை இதே மாதிரி தான் வந்துட்டு போராடக்கூடிய என்எல்சிக்கு எதிராக போராடக்கூடிய அந்த மக்களுக்கு எதிராக நீங்கள் செய்வீங்களா? செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதே காவல்துறை, அதே மாதிரியான ஒரு கொள்கை முடிவு. அமைதியாக இருக்கிறீங்களா என்ன அர்த்தம்? தங்களுடைய வாழ்வு, உயிர் வாழ்விற்கே அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு ஆலையை மூடச்சொல்லி நடந்த போராட்டத்தை துப்பாக்கிச்சூட்டை வைத்து அடக்கி ஒடுக்க முற்பட்டார்கள், 14 பேர் செத்தார்கள் என்றால் அதற்கு உரிய அதிகாரிகள் மீது என்ன, அவங்கள தண்டிச்சாதானே உண்மை வெளில வரும்?
தண்டிக்கல கேஸ் போடல அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்களும் அதே மாதிரி தான் செய்வீங்க அப்படின்றதுனுடைய அப்படி தான் நீங்களும் அப்படின்ற ஒரு செய்தியை நீங்கள் கொடுக்குறீங்களா? என்ன ஆனாலும் காவல்துறையை நாங்கள் காப்பாற்றுவோம். காவல்துறை ஒன்றும் தண்டிச்சியாக முடிவெடுத்து செய்ய போகிறதில்ல. ஏன்ற உண்மை யாரால் காவல்துறை இவ்வாறு செயல்பட்டது அப்படியே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்சாஸை வச்சு சுடுறாங்களே, அது மக்களை நோக்கி திருப்பக்கூடிய ஆயுதம் தானா? எவ்வளவு கேள்வி எடுத்து அவ்வளோத்தையும் வந்துட்டு நீதிபதி அருணா ஜெகதீஸ்வரனுடைய அறிக்கையில் இருக்கே, அதை பற்றி ஏன் நடவடிக்கை எடுக்கலை? அது அவங்களுடைய இது இடம், எவ்வளோ தூரம் போக முடியும் விசாரித்து எடுத்துட்டாங்க. ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார், எடப்பாடி பழனிசாமி எப்படி சொன்னார் அதை பற்றி? ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களை பற்றிய அதற்கான காரணமானவர்களை பற்றியவர்களை காரணமானவர்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்தவில்லை என்றால் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் ஏற்படும், மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் ஏற்படும். இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இதுவரை எங்களோட இருந்த கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு